ஹலோ நண்பாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாரதி அரிசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் மஞ்சூரியன் தாங்க. பிரெட்டை வச்சு ரொம்பவே சூப்பராகவும் குயிக்காகவும் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக வரும். இப்போ நம்ம மஞ்சூரியனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு பிரெட்டாக இருந்தாலும் ஓகே, வீட் பிரெட்டாக இருந்தாலும் ஓகே. அது வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக பிரித்து போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து பிசையிறதுக்கு நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். இது பால் தான் சேர்க்கணுமானா இல்லை நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் பால் சேர்க்கும் போது ஒரு ஸ்வீட்னஸ் வரும், அது இன்னமும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ அது மாதிரி பால் சேர்த்துட்டு அதை நல்லா ஊறினதுக்கப்புறமா இது மாதிரி நம்ம மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரெட்டு வந்து நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் பார்த்தலாம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டுமே இல்லைனா பிரச்சனை இல்லை. நம்ம பிரெட்டு மாவு பிசையும் போதே கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு வச்சா கரெக்டாக இருக்கும். கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி கொஞ்சம் டைட்டான கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஓரளவுக்கு லூஸாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து இது கரெக்ட் பொசிஷன்லாம் வேணும்னு அவசியம் இல்லை, ரேண்டமாகவே போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு இது ஒரு பிரெட் பக்கோடான்னு வச்சுக்கலாம், அதை மாதிரி தான் போட போகிறோம். போட்டுட்டு அது ஒன் சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு பொரிஞ்சால் போதும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா பொரியணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இந்த பிரெட் மஞ்சூரியன் பொறுத்த வரைக்கும் நம்ம மஞ்சூரியன் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்லேயே கூட இதை வந்து சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட பிரெட் பக்கோடான்னு வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதிலே வந்து சால்ட்டு பெப்பர் வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டுன்றனால இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம பிரெட் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 2-3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல் நான் பூண்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இடித்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். அது லைட்டாக ப்ரௌன் ஷேட் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது லைட்டாக வதங்கும் போதே கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாய் வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குட்டீஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லை, இல்லை பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாஸ்லாம் பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் மட்டும்தான் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அது லைட்டாக ஒரு கொதி வரணும், அந்த அளவுக்கு விட்டுருங்க. இப்போது இது மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனா டொமேட்டோ சாஸே போதும், சூப்பராகவே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை இதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வரும். அதுக்காக நம்ம ஆல்ரெடி டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றனால இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, பட் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் பக்கோடாஸை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அதை அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நம்ம பிரெட்டெலாம் அந்த மசாலாவில் நல்லா ஊறி போயிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருக்கும். அவ்வளோதான் நண்பாஸ், நம்ம பிரெட் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரெட்டு மட்டும் இருந்தாலே போதும், ரொம்ப குயிக்காகவும் சூப்பராகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படியே மேலே தூவி விட்டுட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைஞ்ச வெங்காயத்தையும் கொஞ்சம் அப்படியே மேலே தூவி விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணிவிடுங்க.
அவ்வளோதான் நண்பாஸ் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சு நான் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கூடவே ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தட்டிடுங்க. இந்த வீடியோ நேரம் பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.